வணக்க நண்பர்களை வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில் நான் நண்பன் அருண் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மர வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் டெமரண்டி சிண்டிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மர வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் டெமரண்டி சிண்டிகா அப்படின்னா என்ன மரம் ஏதோ பெரிய வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவேனா நம்ம சாதாரணமாக எல்லாருமே வந்து அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய மரம் தான் நிறையா பேருக்கு தெரிஞ்ச மரம் தான் அது மட்டும் இல்லை சின்ன வயசில் நம்ம எல்லாருமே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்துக்காக அந்த மரத்தை பல தடவை கல்லை விட்டு எரிஞ்சிருக்கும் அப்படியுமே அதை அடியை வாங்கிட்டு நமக்காக வந்து நல்ல புளி புளிப்பு ப்ளஸ் இனிப்பு கலந்த பழத்தை கொடுத்துருக்கு நான் சொல்லும்போது நிறையா பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்ட்லி இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புளிய மரத்தை பற்றி தான் பேச போகிறோம் புளிய மரத்தை பற்றி பார்த்திங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா அதாவது அதோட அதனோடய பயன் வந்து ஏராளமாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீசன் அப்போ வந்து புளியை எடுத்துருவாங்க அதில் அது போக வந்து கிராமத்தில் இருக்கவங்க மட்டுமே அனுபவித்த ஒரு சில விஷயம்னா அந்த புளிய விதையை கூட சாப்பிட்டுருக்காங்க அந்த விஷயமே எனக்கே தான் தெரியும் ரீசெண்டாக நான் வந்து அந்தளவுக்கு நான் அந்த புளிய விதையெல்லாம் அந்தளவுக்கு சாப்பிட்டதில் அதை நல்லா இடித்து அதை லைட்டாக வேக வச்சு சாப்பிடுவாங்க அப்படி சொன்னாங்க அதை கேட்கும்போதே நமக்கே சாப்பிடும் போல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது அது மட்டும் இல்லை முக்கியமாக வந்து இது இல்லாத உணவு பண்டங்கள்லாம் எதுவுமே அந்தளவுக்கு எப்படி உப்புக்கு ஈக்குவலான ஒரு இதுதான் புளி வீட்டில் எப்போயுமே உப்பு புளி வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி உப்பு அளவுக்கு நமக்கு சமையலுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு புளியும் வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லை இதை வச்சு மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா வந்து புளி இல்லாமல் மீன் குழம்பா அப்படின்ற மாதிரி தான் புளி போட்டால் மட்டும்தான் அந்த மீன் குழம்புக்கே உண்டான ருசி கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து புளி வந்து நம்ம நம்மளோட மக்களோட வாழ்க்கையில் வந்து அன்றாட ரொம்ப கலந்தது இந்த புளிய மரத்தை பற்றி பார்த்திங்கன்னா வந்து புளிய மரம் வந்து ஒரு நீண்ட கால பயிர் அதாவது நீங்கள் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு சந்ததிகள் வரைக்கும் வந்து பயன்படக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் வரைக்கும் பலன் தரக்கூடிய ஒரு மர வகை தான் வந்து புளிய மரம் புளிய மரம் வந்து ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய பயிர்தான் நீங்கள் வச்சிங்கன்னா உடனே மற்ற மரங்கள் மாதிரி ஒரு மூணு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்திலோ பயனை வந்து அனுபவிக்க முடியாது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வருடங்கள் கூடுற பட்சம் வந்து பதினைந்து வருடங்கள் கூட ஆகலாம் அந்த மரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக வளருதோ அந்தளவுக்கு வந்து பயன் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மெதுவாக வளர்ச்சி எந்த அளவுக்கு மெதுவாக இருக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய ஆயுட்காலமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை புளியமரம் பார்த்திங்கன்னா வந்து அந்த புளிய மரத்தோட அந்த புளித்தன்மை அதாவது புளிப்பு இனிப்பு இந்த மாதிரி இடத்த வந்து தீர்மானிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த மண் வளத்தை பொறுத்து தான் அந்த மரம் வந்து புளி புளிப்பாகிறதா இனிப்பாகிறதா அப்படின்றது இது வந்து பொதுவாக வந்து இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டு இந்தியா தான் தாயகம் அப்படின்னு சொன்னாலும் இது ஆஃப்ரிக்காவை தாயாக கொண்ட ஒரு மரம் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வந்து தான் இங்கே நடப்பட்டது அது மட்டும் இல்லை அந்த ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த மரத்தோடைய கொழுந்தளிர் அந்த தளிரை கூட வந்து சாலட் இந்த மாதிரி உணவில் வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க நம்ம நாட்டிலேயுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய சில வகை மருத்துவ குணங்களுக்கு வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வந்து மெட்ராஸை அதாவது கண்வெளிக்கு பார்த்திங்கனா இப்போ நம்ம நிறையா ட்ராப்ஸ்லாம் ஊற்றுறோம் முதல் முன் காலத்தில் என்ன பண்ணி இருக்காங்க கிராமப்புறத்தில் ஒன்றும் இல்லை பெருசாக பறித்து கொண்டு வந்து நம்ம பழைய சாதம் தண்ணியில் வந்து ஊற வச்சு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே நைட்டு வச்சுட்டு காலையில் வந்து அதை நல்லா தண்ணியில் சுற்றி கண்ணில் ஒத்தனை வைப்பாங்களாம் உடனே சரியாயிருமோ அது இல்லாமல் அந்த தண்ணியில் மூஞ்ச கழுவுங்களாம் நல்லா கண்ணுக்கு அதாவது கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மரம் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ரோட்டோரங்களை சாலையோரங்களை இருபுறமே வந்து மரங்களை வந்து அதிக அளவில் நட்டு வளர்த்தாங்க நட்டு இப்போயும் பராமரிச்சுட்டு வராங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது புங்கை மரக்காற்று வந்து பிணிகளை தீர்க்க நல்லது வேப்ப காற்று பார்த்திங்கன்னா வந்து புத்துணர்ச்சி தர வல்லது அது மாதிரி தான் வந்து நம்ம புளிய காற்று வந்து உடனே அதாவது நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது அதாவது நடந்து போகிற வழிபோக்கர்களுக்காக தான் இந்த காலத்தில் வந்து புளியமரம் வந்து அதிகமான அளவில் வச்சிருந்திருக்காங்க நடந்து போனோன்னே ரொம்ப டயர்டானே அந்த களைப்பில் வந்து அந்த புளிய மர காற்றுப்பட்டால் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல் புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுக்காக தான் அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து புளிய மரத்தை வந்து நம்ம எப்படிலாம் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா புளிய மரம் வளர்க்கலாம் கண்டிப்பான முறையில் வந்து இடம் இருந்தால் மட்டும் வளர்க்க முடியும் நம்ம ரொம்ப வீட்டு கிட்டி நிறைய நெருக்கி வைக்க முடியாது அது வந்து கிட்டத்தட்ட வந்து நன்கு வளரக்கூடிய மரம் பெருசாக வளரக்கூடிய நல்லா பயன் தரக்கூடிய அப்படிங்கும்போது நம்ம புளிய மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டோன்னா நல்ல ஒரு இடத்த நம்ம தேர்வு பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட வந்து நல்ல இடைவெளி விட்டு தான் புளிய மரம் வைக்கணும் நம்ம சின்ன கண்டா இருக்கேன்னு சொல்லி நெருக்க நெருக்க வச்சிட முடியாது கிட்டத்தட்ட வந்து எப்படினாலும் ஆறு ஆறு மீட்டர இடைவெளி விட்டு அது தான் ஏன்னா கூட மாதிரி விரிஞ்சிரும் அந்தளவுக்கு வந்து புளிய மரம் வந்து ரொம்ப ஒரு அதிகமான உயரமும் வளரக்கூடிய மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து அடி அடி வளரக்கூடிய வளரக்கூடியமா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களோட சொந்த ஊரில் ஒரு மரம் ஒரு மரம் சொல்கிறாங்க அவங்க அவங்களோட கிட்டத்தட்ட நாலு தலைமுறையாக அவங்க வீட்டில் அந்த மரம் இருக்கும் அப்படி அவங்க சொல்லும் போதே இதனுடைய உண்மை நமக்கு உண்மைத்தன்மையை வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்போ எவ்வளோ தலைமுறையும் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து புளிய மரம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் பயிராக வளருது அது மட்டும் இல்லை புளிய மரம் வந்து நல்லா அதாவது ரொம்ப உறுதியான மரம் நம்ம சின்ன கிளையை கூட நம்பி தொங்கலாம் அது மட்டும் இல்லை கால்நடைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீவன பயிராக வந்து பயன்படுது முக்கியமாக புளிய மரம் வந்து நல்ல உறுதியான மரம் அதனால் வந்து பொதுவாக எந்தெந்த ஜாமான் செய்ய பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா உலக்க செய்கிறாங்க அப்புறம் வந்து சில மர மரஜாம்களோட கைப்பிடி செய்கிறாங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக வந்து கறிக்கடையில் இருக்க வெட்டுக்கட்டை முழுவதுமே வந்து புளியங்கட்டையில் மட்டும்தான் வெட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு உறுதித்தன்மை வாய்ந்த ஒரு மர வகை பயிர் தான் நம்ம புளிய மரம் இதை வந்து நம்ம நேரடியாக நம்ம பையனை பையனை வந்து எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு புளிய மரம் கண்டா அதாவது நம்மளே வந்து நம்மளும் அதாவது நல்ல விளைந்த மரத்தில் இருந்து எடுத்துகிட்டு போய் விதைகளை போட்டு நம்ம முளைக்க வச்சாலுமே முளைச்சிரும் அதாவது விதைகள் வந்து நல்ல முளைப்பு முளைப்புத்திறனோடு வரும் கிட்டத்தட்ட வந்து உழுகிறதுல நூறில் தொண்ணூற்றி ஐந்து விதைகள் வரைக்கும் முளைக்கக்கூடிய திறன் வந்து இந்த புளிய மரத்தில் இருக்கும் அங்கேயே நீங்கள் பாத்தீங்கன்னா மழை காலத்திலே பாத்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிற புளியை அங்கங்க முளைச்சிரும் அந்தளவுக்கு என்னோட முளைப்பு நல்லா நல்லாயிருக்கும் இதை நம்மளே வளர்த்து கொண்டு போய் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து கவரில் வளர்த்து வைக்கலாம் இல்லை நாற்றுகளும் நேரடியாக வாங்கி வைக்கலாம் நாற்றுகள் வச்சோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் வரைக்கும் ஆகும் நீங்கள் நல்லா தண்ணி கொடுத்து பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சீசன் டைமில் வந்து தண்ணி எண்ணிக்கை வந்து இருக்கும் கிட்டத்தட்ட நன்கு ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் புளி எடுக்கலாம் அந்த அளவுக்கு புளிய மரத்தில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கு புளியுமே இப்போ நல்லா ரேட்டு போயிட்டு இருக்கு அப்போ பார்த்துக்கோங்க ஒரு புளிய மரம் இருந்தாலே எந்த அளவுக்கு வந்து நமக்கு இதாகணும் அது மாதிரி கால்நடைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீவன பயிர் கிராமப்புறங்கள்லாம் வந்து மரத்தை வச்சு அந்த மரத்தை பாதுகாக்கிறது ஒரு வேலையாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு வந்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லி வெட்டி போட்டுருவாங்க அப்புறம் வந்து என்னோட பட்டை வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து நானே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது கட்டிகள் உடலில் இப்போ நமக்கு கையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் கட்டிகள் வரும் பார்த்திங்கன்னா சில கட்டிகள் வந்து உடையாமல் இருக்கும் அந்த மாதிரி கட்டிகளுக்கு வந்து அந்த புளியம் பட்டையை எடுத்து தண்ணீர் விட்டு லைட்டாக உரசி நம்ம ஒரேசன நல்லா வந்து மாவு மாதிரி வரும் அந்த கட்டியை எடுத்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு நல்ல அது நல்லா கொஞ்ச நாளே வந்து அந்த ப அந்த கட்டி வந்து அப்படியே உடஞ்சிரும் உடஞ்சி நமக்கு நார்மலாகிரும் அந்தளவுக்கு வந்து அதில் பயன்கள் இருக்குது புளியமரம் முழுவதுமே வந்து ஓரளவு பயன் தரக்கூடியது அது மட்டும் இல்லை நம்ம புளிய மரத்தோட பயனை உணர்ந்த முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா சாலையோரங்கள் வச்சு முன்னாடி அவங்கள்தான் நிறையா வச்சு நிறைய இடத்துல பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரோடுக்கு ரெண்டு பக்கம் அப்படியே கோபுற மாதிரி வந்து அப்படியே கூடார மாதிரி விரிஞ்சு நல்லா படந்துருக்காது நீங்கள் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை இதை பயணம் உணர்ந்த முன்னோர்கள் வந்து ஒரு பாடல் கூட அருமையாக ஒரு பாடல் வந்து பார்த்துருந்தேன் அதாவது சாலையோரம் வச்ச மரம் ஜமீன்தார் வச்ச மரம் ஏழைகளுக்கு உதவும் மரம் எல்லோருக்கும் பயன் தரும் மரம்ன்ற மாதிரி வந்துச்சு நான் அந்த டிஸ்க் அந்த அதோட பாடலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த பாடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்போ வந்து அந்த அந்த பாட்டில் முழுக்க முழுக்க மரத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க அந்த ஒரு பாடல் பார்த்தாலே போது நமக்கு புளியமரம் வந்து எந்தளவுக்கு பயன் தருது அப்படின்னு சொல்லக்கூடியத நம்மளால் உணர முடியும் அந்த பாடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கடுத்து வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து தக்காளி செடி பற்றி கேட்டிருந்தாப்பில் அவர் அவங்க வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு தக்காளி வந்து முக்கியமாக வந்து நாட்டு எடுத்து வச்சால் மட்டும்தான் வந்து நல்லா பராமரிக்க முடியும் அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரலாக வந்து உரம் கொடுக்குறத கட்டிலே எப்பயுமே அடி உரம் தான் பாத்திரத்தில் வைக்கிறனால நம்ம எப்பயுமே அடி உரம் கொடுக்குற மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஆமையும் நான் கீழே நல்ல தீர்வு சொல்லியிருந்தேன் அதை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஆடி தேடி விதைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதிலே வந்து முக்கியமாக உரங்களை வந்து நம்ம உர மேலாண்மை பற்றி போட்டிருந்தேன் பக்காத நண்பர்கள் போய் கண்டிப்பாக அதை பாருங்கள் அதோட டிஸ்கிரிப்ஷனும் அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அது இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இது போல் வந்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண் பிரகாஷ் நன்றி வணக்கம்